ஹர ஹர சங்கர ஜெய ஜெயசங்கர. கிட்டத்தட்ட 600 வருஷங்களுக்கு முன்னாடி திருவனந்தபுரத்துல ஆட்சி பண்ணிட்டு ஒரு கேரள ராஜாக்கு தீக்க முடியாத உடல் உபாதை வந்தது. எத்தனையோ வைத்தியம் பண்ணி பார்த்தாச்சு, ராஜ வைத்தியம்தான், ஆனா வியாதி கொஞ்சம் கூட குணமாகல. அந்த ராஜா வியாதியோட கொடுமை தாங்க முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டார். இந்த வியாதி எப்படி குணமாகும்னு தெரியலையே, கடவுளே நீதான் கதின்னு ஒரு நாள் ராத்திரி பகவானையே பிரார்த்தனை பண்ணிட்டு அப்படியே தூங்கிட்டார். அப்போ அவருக்கு ஒரு கனவு வந்தது. கனவுல ஆகாசத்துக்கும் பூமிக்குமா ஒரு பெரிய ரூபம் வந்தது. அது அந்த ராஜா கிட்ட, ராஜாவே உனக்கு வந்திருக்கிறது கர்மரோகம். இதுக்கு முன்னாடி ஜென்மங்கள்ல நீ பண்ணின பாவம் வியாதியா வந்திருக்கு. இதை நீ அனுபவிச்சுதான் தீக்கணும். மருந்துக்கு இந்த வியாதி கட்டுப்படாது. ஆனா ஒண்ணு பண்ணலாம், எள்ளால ஒரு பொம்மை பண்ணி அதுக்குள்ள தங்கத்தை நிரப்பு. அத ஒரு பிராமணன் தானமா வாங்கிண்டா உன்னோட கர்மா உன்னை விட்டு அவனுக்கு போயிடும், நீ தப்பிச்சிடுவ. அவன் நல்ல மந்திர சக்தி உள்ளவனா இருந்தா இந்த ரோகம் அவனை பாதிக்காது. எது எப்படி இருந்தாலும் அவனுக்கு உன் கர்மாவை கொடுக்கற பாவம் உனக்கு வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் எள்ளு பொம்மையில தங்கத்தை ரொப்பி வைக்க சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சு பொழுது விடிஞ்சுது. ராஜா எள்ளுல பொம்மை பண்ணி அதுக்குள்ள தோரம்பருப்பு மாதிரியான தங்க மணிகளை கொட்டி நிரப்பி வச்சான். தான சமாச்சாரத்தை பிராமண மகாஜனங்களுக்கு ஒளிவு மறைவில்லாம தெரியப்படுத்தினான். ஆனா அந்த தானத்தை வாங்கிக்க யாரும் விருப்பப்படல. தங்கத்துக்கு ஆசைப்பட்டு நம்ம மந்திர சக்தியை பணையம் வைக்க முடியுமா? நம்ம மந்திர சக்தி என்னன்னே நமக்கு தெரியாது. மந்திர சக்தி போறாம போயிட்டா நம்ம உயிரையே பணையம் வைக்கிற மாதிரி ஆயிடும். அதுக்கப்புறம் வாழ்க்கை பூரா யாரு கஷ்டப்படுறதுன்னு எல்லாருக்கும் பயம். அதனால யாருமே தானம் வாங்கிக்க தயாரா இல்லை. ராஜாவால இந்த வியாதியோட உபாதையை தாங்கிக்க முடியல. வெளியூர் வெளி ராஜ்யங்கள்ல இருந்தாவது யாராவது வரமாட்டாளாங்கிற நப்பாசையில நாலா திக்குலையும் தண்டோரா போட ஆள் அனுப்பினான். இதனால கேரள ராஜாவோட விஷயம் கர்நாடக ராஜ்யத்தையும் எட்டித்து. நல்ல மந்திர சக்தியும் தைரியமும் உள்ள ஒரு கன்னட பிரம்மச்சாரி தானம் வாங்கிக்கிறதுக்காக திருவனந்தபுரம் வந்தான். ராஜாக்கு சந்தோஷம் தாங்க முடியல. எள்ளு பொம்மைய பிரம்மச்சாரிக்கு தாரவாத்து கொடுத்தான். அந்த பிரம்மச்சாரி அந்த பொம்மைய தானம் வாங்கிட்ட உடனேயே ராஜாக்கு நோய் குணமாயிடுது. அப்போ ஒரு அதிசயம் நடந்தது. ராஜாவோட பூர்வ ஜென்ம பாவம் கால புருஷன்கிற மூர்த்தியா அந்த பொம்மையில பிராண பிரதிஷ்ட பண்ணப்பட்டிருந்தது. அதனால அந்த பிரம்மச்சாரி கிட்ட அந்த பொம்மை பேசித்து. அந்த பொம்மைய அந்த பிரம்மச்சாரி உத்து பார்த்துருந்தான். அது தன்னோட வலது கையை உயரமா தூக்கி மூணு விரல காமிச்சது. அத பார்த்த அந்த பிரம்மச்சாரி தலையாட்டி அதெல்லாம் முடியாதுன்னா. உடனே அந்த பிம்பம் ரெண்டு விரல்களை காமிச்சது. அதுவும் முடியாதுன்னு அந்த கர்நாடக பிரம்மச்சாரி தலையாட்டினான். அதுக்கப்புறம் அந்த பிம்பம் ஒரே ஒரு விரல காமிச்சது. போனா போறது, உன் இஷ்டப்படியே ஆகட்டும்னு அந்த பிரம்மச்சாரி சொன்னான். அப்படி அவன் சொல்லி வாய் மூடுறதுக்குள்ள அந்த பிம்பம் பரம சந்தோஷத்தோட அவன் காலில் விழுந்து சாஷ்டாங்கமா நமஸ்காரம் பண்ணிட்டு எழுந்தது. அதுக்கப்புறம் அந்த பிம்பம் உயிரோட்டம் இல்லாம சாதாரண பொம்மையாயிடுது. இதையெல்லாம் பார்த்து ஒண்ணுமே புரியாம பிரமிச்சு போயிருந்த ராஜா என்ன நடந்ததுன்னு கேட்டான். ராஜாவையும் மற்ற பரிவாரங்களையும் பார்த்து அந்த பிரம்மச்சாரி, நான் அந்த பிம்பத்தை உத்து பார்த்து உனக்கு என்னோட மந்திர ஜபத்துல எவ்வளவு பலனை கொடுத்தா நீ என்னை பாதிக்காம போவேன்னு மானசீகமா கேட்டேன். அவன் ஒரு நாளைக்கு மூணு வேளையும் பண்ற சந்தியாவந்தனத்தோட பலனை கொடுத்தா போயிடுறேன்னு மூணு விரல காமிச்சுது. அவ்வளவு பெரிய பலனை கொடுக்க முடியாதுன்னு சொன்னேன். அப்படின்னா ரெண்டு வேளை பலனையாவது கொடுன்னு கேட்டு ரெண்டு விரல காமிச்சுது. அதுவும் அதிகம்னு சொன்னேன். கடைசியில் ஒரே ஒரு விரல காமிச்சு ஒரு வேளை பலனை கொடுன்னு கேட்டுது. அதை தான் போனா போகிறதுன்னு நான் தத்தம் பண்ணினேன். அதுக்கு பயங்கரமான சந்தோஷம். கர்ம வினையையும் எடுத்துட்டு அந்த புண்ணியத்தையும் எடுத்துட்டு கும்பிடு போட்டுட்டு ஓட்டம் பிடிச்சிடுது. முறப்படி காயத்ரி பண்ணினா அதுக்கு எவ்வளவு சக்தி இருக்குங்கிறத புரிய வைக்க தான் இந்த பதிவு. ஆனால் உண்மையாகவே
நிறைய குடும்பங்களில் காயத்ரி ஜபம் பண்ணுறதே இல்லை. இன்னைக்கு பலரோட வாழ்க்கையில் பூணூல்ங்கிறது சாவி மாற்ற ஹேங்கராக தான் இருக்குது. பூணூலோட மதிப்பு யாருக்கும் தெரியறதில்ல. அதனால் காயத்ரி ஜபத்தோட முக்கியத்துவத்தையும் மகிமையையும் புரிஞ்சுட்டு இதுவரைக்கும் பண்ணாதவாள்லாம் காயத்ரி ஜபம் பண்ண ஆரம்பிக்கணும். யார் பக்தியோடையும் பிரேமையோடையும் காயத்ரி மந்திரத்தை ஜபிக்கிறாளோ அவளை அந்த மந்திரமே காப்பாற்றும்னு மகா பெரியவா சொல்கிறார். கஷ்டம் கஷ்டம்னு சொல்லிக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. அதுக்கான நிவர்த்தியை தேடணும். காயத்ரி ஜபம் பண்ணுறது மூலமாக நம்மளோட கஷ்டங்கள்லாம் போயிடும். இதை அனுபவத்தில் தான் புரிஞ்சிக்க முடியும். எல்லாரும் சௌக்கியமாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். ஸ்ரீ மகா பெரியவா திருவடிகளே சரணம். ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. காஞ்சி சங்கர, காமகோட்டி சங்கரன்.